நாளை காலை அதிகாலை சுப வேளையில் ஈஸ்வரன் என்னும் பெயர் தாங்கி இருவினை புரியும் சனீஸ்வரா பாசமுடுன்னை வழிபடவே. சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். சிவனுடைய திருமுடியிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய தங்கத்தாமரை தன்னுடைய மடியில் வந்து விழுந்தபோது கூட அதை வேறு யாருக்காவது கொடுக்கலாம் என்று சிந்தித்தார் துர்வாசர். அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். பொறுமையினுடைய பொக்கிஷமாக இன்னைக்கும் நாம உதாரணமாக சொல்லக்கூடியது பூமி தேவியே தான். நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். இந்த மனிதனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கீழ் லைன் இருக்குது, மேல் லைன் இல்லை. எவ்வளவு வேணாலும் போய்க்க முடியும், எல்லாம் இல்லாம வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு உபயோகப்படுத்தலன்னா எதுக்கு மனிதன வரணும்? நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுப வேளை, இணைந்திருங்கள் எங்களுடன்.